வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியூ சிலபஸ் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க செகண்ட் டேர்மில் இருக்க ஒரு சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலிவர்ஸ் ட்ராவல்ஸ். ஸோ கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான் டீட்டெயிலாகவே வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதிலருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் எடுத்து இந்த 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் நமக்கு ஷார்ட் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கலிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து யாருன்னா அந்த ஷிப்போட டாக்டர். ஸோ கலிவர் வந்து யாருங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும், அந்த ஷிப்போட டாக்டர். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஷிப்பில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஒரு லாங் வாயேஜ் போகிற ஒரு ஷிப், அதாவது ரொம்ப தூரம் பயணம் பண்ண போகிற ஒரு ஷிப்பில் வந்து அவரை டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணி அதில் வந்து போகிறார் அவர். ஸோ அந்த பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் திடீர்னு வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வயலண்ட் ஸ்ட்ராம், அதாவது ஒரு புயல் வந்து அந்த கடலில் வந்து வந்துடுச்சு. ஸோ என்னாச்சுன்னா அந்த ஹோல் ஷிப்பையும் வந்து புரட்டி போட்டுருச்சு. அங்குள்ள பொருள் எல்லாமே உடஞ்சி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ 6 ஆஃப் த க்ரூ மெம்பர்ஸ், அதாவது அந்த ஷிப்பில் உள்ள ஒரு 6 பேரும் அவங்க கூட கலிவரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன போட் எடுத்து அவங்க வந்து தனியாக வந்து ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த போட் வந்து புயலில் சிக்கினனால அந்த பெரிய கப்பல் வந்து மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு இவங்க வந்து தனியாக வந்துட்டாங்க. ஸோ கலிவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் ஸ்விம்மராக இருந்தார். ஸோ நல்லா ஸ்விம்மிங்காக அவருக்கு பண்ண தெரியும், அதனால் வந்து லேண்டுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டார். ஸோ என்னாச்சுன்னா ஒரு கோஸ்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டார். ஸோ அந்த கோஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு, தனிமையாக இருந்துச்சு, யாருமே அங்கே இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு இருந்த அந்த ஸ்மால் போட்டும் வந்து கவர்ந்துருச்சு. அவங்க 6 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஸோ கலிவர் மட்டும் ஒரு கோஸ்ட்டுக்கு வந்துட்டார். ஸோ அந்த கோஸ்ட் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு, யாருமே அங்கே இல்லை. ஓகே, வேற யாராச்சும் ஆட்கள் அங்கே இருப்பாரா அப்படின்னு சொல்லி கலிவர் வந்து தேடுறாரு. எந்த வீடும் இல்லை, ஆட்கள் எதுவுமே இல்லை, அங்கே வந்து மனுஷங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சைனே இல்லாமல் இருந்துச்சு. இவருக்கு வந்து ரொம்ப பசியாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணனால பயங்கர பசியாக இருந்துச்சு. அதனால ஸோ என்ன பண்ணார், அங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கல, அதனால அங்கே உள்ள ஒரு புல்வெளியில் வந்து படுத்து பயங்கரமாக தூங்கிட்டார். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கலிவர் வந்து எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிக்கும் போது அவர் வந்து எப்படி படுத்திருந்தாரோ அதே பொசிஷனில் இருக்காரு. அவர் முகத்துக்கு நேராக வந்து சன் வந்து அடிக்குது. ஓகே, ஸோ எந்திரிக்க வந்து ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணும்போது அவரால் சுத்தமாக நகரவே முடியல, எந்திரிக்கவும் முடியல, மூவ் பண்ணவும் முடியல. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, என்ன இப்படி ஆச்சுன்ட்டு தலை இப்படி திருப்புறாரு, அதுவும் முடியல. அப்போ தான் வந்து அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவரோட கை கால் எல்லாமே வந்து பயங்கர டைட்டாக ஒரு ஸ்லெண்டர் ஸ்லிங்ஸ் வச்சு கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கால் கூட வந்து கிரவுண்டு கூட சேர்த்து கட்டப்பட்டிருக்கு, அவரோட தலை முடியும் சேர்த்து வந்து நல்லா டைட்டாக டை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இவரால் எந்த பக்கமுமே வந்து மூவ் பண்ண முடியல. ஸோ இதுதான் அந்த பிக்சர் கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ கலிவர் வந்து எப்படி படுத்திருக்காங்க, அவரை வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ திடீர்னு அவர் கை மேலே பார்த்தா ஒரு சின்ன மனுஷன், அந்த மனுஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 inches கூட இருக்காது. ஸோ அந்த 6 inches கூட இல்லாத ஒரு மனுஷன் வந்து அவரோட கை மேலே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு அந்த மனுஷனை பார்த்தோன்னே பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களை வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த கிரியேச்சர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தா அவங்க தான் லில்லி புட்டியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கலிவருக்கு தெரியந்துச்சு. ஸோ இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த சைஸில் தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்க இந்த கலிவர் வந்து அவங்களுக்கு ஒரு ஜெயிண்ட் மாதிரி தெரிஞ்சார். ஸோ கலிவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கத்துறாரு மாதிரி, என்னை விடுங்கன்ற மாதிரி கத்தி ஒரு வழியாக அவரோட லெஃப்ட் ஆர்மை வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து எடுத்துட்டாரு. அப்போ வந்து இந்த ஜெயிண்ட் வந்து அந்த லில்லி புட்டியன்ஸ் அட்டாக் பண்ண போதுன்னு போகிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா டசன்ஸ் ஆஃப் டைனி ஆரோஸை கையிலையும் முகத்துலேயும் விட்டாங்க. ஸோ அந்த ஆரோஸே பார்த்தா அவங்களே குட்டியாக இருக்கும்போது ஆரோஸ் இன்னும் குட்டியாக தான் இருக்கும், பட் அது வந்து பெருசாக வந்து கலிவருக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்கல. ஸோ வந்து இப்போ வந்து என்னாச்சுன்னா ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி அமைக்கிறாங்க அவங்க கலிவருக்காக. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 feet. ஸோ 1 feet and 1.5, அவ்வளோ டாலாக தான் இருக்காது. அந்த ஸ்டேஜில் வந்து கலிவர் நிற்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 10 minutes ஸ்பீச் வந்து அந்த லில்லி புட்டியன்ஸ் கொடுக்குறாங்க கலிவருக்கு. அது வந்து கலிவருக்கு புரியாத ஒரு லாங்குவேஜ், அதாவது அவங்க பேசுகிற பாஷை அது வந்து கலிவருக்கு சுத்தமாகவே புரியல. இருந்தாலும் ஒரு 10 minutes வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த 10 minutes அப்படிங்கிற டைம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்புறம் கலிவருக்கு வந்து பயங்கர பசியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சம் சைன் லாங்குவேஜ்லேயே வந்து அவங்கக்கிட்ட ஃபுட் அண்ட் ட்ரிங்க் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லில்லி புட்டியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள், அப்படி சொன்னீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து ஃபுட்டு தருவோம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவரும் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டனால சம் பேஸ்கெட்ஸ் ஆஃப் மீட்ஸ்,
லோவ்ஸ் ஆஃப் பிரெட்டு அது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அந்த பிரெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது, அதனால் ஒரு மூணு பிரெட் எடுத்து சாப்பிட்டாதான் ஒரு சின்ன ஒரு பீஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பேரல்ஸ் ஆஃப் ட்ரிங்க் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ கலிவர் வந்து அதை வந்து குடிக்கிறாரு. அது ரொம்ப குட்டி கிளாஸாக இருக்கனால அவருக்கு எவ்வளோ குடித்தாலும் பத்தலை, இருந்தாலும் அவர் பசி போகிற அளவுக்கு அவர் சாப்பிட்றாரு. ஸோ கலிவருக்கு கொடுத்த அந்த ட்ரிங்க்ல அவங்க வந்து லைட்டாக வந்து சம் ஸ்லீப்பிங் செடேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து கலிவருக்கு அதெல்லாம் சாப்பிட்டோன்னே பயங்கரமாக வந்து தூக்கம் வந்துருச்சு. ஸோ தூக்கம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தூங்கினக்கப்புறம் அவரை வந்து கேபிட்டல் சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறதா வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த லிலிபுட்டியன்ஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லார்ஜ் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 22 வீல்ஸ் புல்டு பை டசன் ஆஃப் 4.5 இன்ச் ஹார்சஸ். ஸோ இவ்வளோ 22 வீல்ஸ் உள்ள ஒரு பெரிய ஒரு வண்டி வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க கலிவரை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க கேபிட்டலுக்கு. ஸோ வந்து அந்த வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ கலிவரும் வந்து எந்திரிச்சிட்டாரு தூக்கத்தில் இருந்து. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, 2 or 3 யங் லில்லிபுட்டியன்ஸ் வந்து இவர் எந்திரிச்சதை பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்தனால என்னாச்சுன்னா, அவர் மேலே ஏறி அவரோட நோஸ்குள்ளே வந்து ஏதோ ஒரு சின்ன ஷார்ப் எண்டு வந்து விடும்போது அவருக்கு வந்து அது ஒரு மாதிரி கூசி தும்மிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, கலிவர் வந்து அந்த வழியாக கேபிட்டல் சிட்டிக்கு போயிட்டுருக்கும் போது பல பேர் வந்து அவர் அதிசயமாக பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிசயமாக வந்து பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் இந்த மாதிரி பயங்கரமாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. கலிவர்ஸும் அம்யூஸ்மெண்ட்டை வந்து எல்லோரும் வந்து வந்து எட்டி பார்க்குறாங்க. ஸோ ஃபைனலி அந்த எம்பரர் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க, அதாவது அந்த கிங்கோட இடத்துக்கு, கேபிட்டல் சிட்டியில் அந்த கிங்கோட இடத்துக்கு கலிவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த வண்டியில். ஸோ கலிவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு எந்த ஹார்மும் பண்ணக்கூடாது, அப்படி எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை வந்து இந்த சிட்டிக்குள்ளே ஃப்ரீயாக வந்து ரோம், அதாவது நடமாட விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கலிவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டனால ஓகே, நீங்கள் இனிமேல் வந்து ஃப்ரீயாக நடமாடலாம் எங்கள் சிட்டியில், பட் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் பண்ணிடக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எந்த ஹெல்ப் ஆனாலும் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கலிவர்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து தேவையான ஃபுட்டு, வாட்டர், ஹவுஸு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கலிவரும் வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த சிட்டிலேயே இருக்காரு. ஸோ ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, அது அந்த லில்லிபுட்டியன்ஸோட நெய்பரிங் கிங்டமான புளுஃபெஸ்கோ அப்படிங்கிற ஒரு கிங்டம் வந்து இந்த லில்லிபுட் மேலே வார் தொடுக்கிறாங்க, அதாவது போர் தொடுக்கிறாங்க. ஸோ அந்த கிங் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 100 ஷிப்ஸ் வந்து அந்த கடற்கரையில் நிறுத்திட்டார். எதுக்குன்னா, உங்ககிட்ட நாங்கள் போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமாக 100 ஷிப்ஸை வந்து நிறுத்தியிருக்காரு. ஸோ லில்லிபுட்டியன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ கலிவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. கலிவர் டோன்ட் லெட் அஸ் டவுன், நோ கலிவர் வி நீட் யுவர் ஹெல்ப், இதுதான் வந்து அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ண கலிவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீக்குள்ளே போகிறாரு. சீக்குள்ளே போய் அந்த ஒரு லாங் ரோப்பை டை பண்ணி அந்த 100 ஷிப்ஸையும் வந்து கட்டி இழுத்துறாரு வாட்டர்லேருந்து. ஸோ அந்த அவருக்கு வந்து அந்த ஷிப்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தானே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ரோப் டை பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக இழுத்துறாரு. ஸோ அப்படி இழுத்ததை பார்த்து பயந்துட்டு அந்த புளுஃபெஸ்கோ ஆர்மி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே வார் வேண்டாம், இவ்வளோ பெரிய ஜெயிண்ட் இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, லில்லிபுட்டியன்ஸ்கிட்ட மறுபடியும் வந்து பீஸ், ஓகே வார் வேண்டாம், நம்ம பீஸாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாரு. எம்பரரும் அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ கலிவர் வந்து இப்போ அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக வந்து அவர் அந்த லில்லிபுட்லேயே வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த பிக்சர் பார்த்தா தெரியும் அவர் எப்படி அந்த ஷிப்ஸை வந்து இழுத்துட்டு வர்றாருன்னு. ஸோ அவ்வளோ பெரிய ஸ்ட்ரேஞ்சராக இருக்க கலிவருக்கு வந்து இந்த ஷிப்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து வார் முடிஞ்சிருச்சு, ரெண்டு கிங்டமும் சமாதானமாக போயிட்டாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இருக்க புக் பேக் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கலிவர் வாஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ இது வந்து ஃபால்ஸ் தான், ஏன்னா கலிவர் வந்து ஷிப்போட டாக்டர்னு சொன்னாங்க. ஸோ கேப்டன் இல்லை. ஒன் ஆஃப் த லில்லிபுட்டியன்ஸ் கேவ் அ 10 minutes டாக் இன் கலிவர்ஸ் லாங்குவேஜ். ஸோ இதுவும் ஃபால்ஸ், ஏன்னா அந்த லில்லிபுட்டியன் பேசினது அவங்க லாங்குவேஜில் தான், கலிவருக்கு அது சுத்தமாக புரியலை. ஸோ இங்கே கலிவர் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், கலிவர் டுக் த ஸ்மால் கிரியேச்சர்ஸ் இன் இஸ் ஹேண்ட் அண்ட் க்ரஷ்டு தம். ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான், அவர் வந்து எடுத்து அந்த பர்சன்ஸை எடுத்தாரே தவிர அவங்கள க்ரஷ்லாம் பண்ணலை. அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக பேசினார், நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன், நீங்கள் என்ன எதுவும் செய்யாதீங்கன்னு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு தான் வந்தாங்க. ஸோ க்ரஷ் எல்லாம் பண்ணலை. ஸோ இதுவும் ஃபால்ஸ்.
ஃபோர்த் ஒன், த ஹார்சஸ் வேர் 4.5 inches டால். ஸோ இது கரெக்டாக 4.5 inches சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ட்ரூ. த வார் பிட்வீன் த டூ கிங்டம்ஸ் எண்டட் இன் பீஸ். யா, இது ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர். ஸோ ஹீ ஃபெல்ட் சம்திங் மூவிங் அலாங் ஹிஸ் பாடி ஆல்மோஸ்ட் அப் டு ஹிஸ் சின். ஸோ ஹீ ஃபெல்ட்டு நீங்கள் சொல்கிறது நம்ம கலிவர் தான். ஸோ அவர் வந்து படுத்துட்டு இருக்கும்போது எப்படி லில்லி புட்டியன்ஸ் வந்து அவர் மேலே ஏறினாங்க, ஸோ அந்த மாதிரி. ஸோ இதை வந்து கலிவர் தான் சொல்லியிருப்பார். செகண்ட் ஒன், தென் சம்ஹவ் மேனேஜ் டு புட் ஹிம் ஆன் த பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து அந்த லில்லி புட்டியன்ஸ் வந்து எப்படி அவரை வந்து அந்த வண்டி மேலே படுக்க வச்சாங்களோ, ஸோ அதை தான் சொல்கிறது, அவங்க சொன்னது தான். ஸோ இது வந்து லில்லி புட்டியன்ஸ். டோன்ட் லெட் அஸ் டவுன் நவ் கலிவர், வி நீட் யுவர் ஹெல்ப். ஸோ இதை சொன்னதும் யாருன்னா லில்லி புட்டியன்ஸ் தான். ஸோ இதுதான் இந்த மூணு. நெக்ஸ்ட் வந்து சூஸ் த ரைட் ஆப்ஷன். கலிவர் மேனேஜ் டு ரீச் த லேண்ட் ஆஸ் ஹி வாஸ் எ டாக்டர், ஒன் ஆஃப் த க்ரூஸ், எ ஸ்விம்மர், த கேப்டன். ஸோ இதில் என்னவாக இருந்தாலும் லேண்டுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவர் ஒரு குட் ஸ்விம்மர், ஸ்விம்மர் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்விம்மர் தான் ஆன்சர். செகண்ட் பாருங்கள், எ கலிவர் வாஸ் செட் ஃப்ரீ பிகாஸ் த எம்பரர் was afraid of him varadu, confirmed that he was not harmful, was a kind hearted, wanted to get something from him. So adala reason illa, avan galiver vandu avangala edhu seiyamaata appdinu sonnanaala avara vandu free a vittanga. So idhu dhaan vandu answer. Third one parunga, galiver was hailed as a hero because he made the army giddy, fought with the army, drowned the army into water, defeated the emperor, made the army giddy. ஸோ அவங்களே வந்து தலை சுத்த வச்சுட்டாங்க இந்த 100 ships இழுத்து. ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு கலிவர் ஹீரோ ஆகிட்டார். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி புரிஞ்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.